ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிஜிரடின். இப்போ நம்ம பார்க்க போனா பிளாக் பந்தர் வகாண்டா ஃபோரஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரே ஒரு போஸ்ட்கட் சீன் இருக்கு. ஸோ அந்த போஸ்ட்கட் சீனுமே வெறித்தனமான போஸ்ட்கட் சீன் தான். அதுவுமே இந்த படத்தோட எமோஷனோட செம்மையாகவே கனெக்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் நிறைய பேருக்கு அது எப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸும் இருக்கும். பட் இந்த வீடியோவில் ஃபுல்லத்தையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட்கட் சீன்லேருந்து நிறைய ஸ்பாயில்ஸ் இருக்க போது. மூவியோட எண்டிங்கை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். ஸோ அதனால் ஸ்பாயில்ஸ்னால் எதுவும் வேணாம்னு நினச்சிங்கன்னா இப்போ வீடியோ விட்டு போயிடுங்க. ஓகே, சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபிஷ் பண்ணுங்க, வாங்க வீடியோ கிளப்பலாம். ஸோ எண்டிங்கை வச்சு பார்க்கும்போது நம்ம ஷூரி பிளாக் பந்தராக மாறிடுறாங்க. ஸோ அவங்களே சிந்தசைஸ் பண்ணிட்டு அந்த ஹெர்பை அவங்களே சாப்பிட்டு அவங்களே பிளாக் பந்தராக மாறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பிளாக் பந்தர் ஆஃப்டர் லைஃபுக்கு போகும்போது அவங்க டிச்சாலாவை பார்க்கல, அவங்களோட அம்மாவையும் பார்க்கல, கில் மாகரை தான் பார்த்துருப்பாங்க. அங்கதான் நம்ம ஷூரிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கும் கில் மாகர் கிட்ட இருந்து. நீ மற்ற பிளாக் பந்தர் மாதிரி ரொம்ப நோபலாக இருந்தானா கண்டிப்பாக இந்த உலகத்தில் உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன மாதிரி இரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி நினைச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் அவங்க எடுத்தோடனே வெறி கொண்டு வந்திருப்பாங்க. கில் மாகர் மாதிரியே அவங்களோட பிளாக் பந்தர் சூட்லையுமே நிறைய கோல்டன் கலர் இருக்கும். எஸ், அவங்க ஃபர்ஸ்ட் கில் மாகர் கிட்ட இருந்தா இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்காங்க பிளாக் பந்தரை. அந்த விஷயத்தை சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க பிளாக் பந்தரா மாறினது கூட சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க, ஜஸ்டிஃபைடா தான் இருந்துச்சு. பட் அதே வேகத்துல அவங்க நேமரோட சண்டை போறாங்க. இந்த படத்துல நேமோர ஹல்க் லெவலுக்கு காமிச்சிருப்பாங்க. ஈஸியா ஒத்த கையாலே நிறைய ஹெலிகாப்டர்னா போட்டு உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் கூட நம்ம ஷூரி சண்டை போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் டிச்சாலாவோட நம்ம ஷூரிக்கு தான் பவர் அதிகம். டிச்சாலா போன படத்துல ஒரு டம்மியை வெட்டி உதைக்கும் போது அது கொஞ்சம் தூரம் தான் போய் விழுந்திருக்கும். பட் இந்த படம் நம்ம ஷூரி அந்த டம்மியை லைட்டா பஞ்ச் தான் பண்ணிருப்பாங்க, அது எங்கேயோ போய் விழுவும். ஸோ அதை பார்க்கும்போது டிச்சாலாவோட நம்ம ஷூரிக்கு பவர் அதிகம் தான். பட் அந்த பவரை வச்சுட்டு அதாவது பிளாக் பந்தரோட அந்த சூப்பர் ஸ்ட்ரென்த் ஒண்டியும் வச்சுட்டு அவங்க நேமோரை டிஃபீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நேமோர் கிட்ட குத்து வாங்கி நேமோரை டிஃபீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கதாங்க அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே போகுது. பிகாஸ் நம்ம ஷூரி இது வரைக்கும் ஃபுல்லா டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வேலைதான் நீங்க போன படத்தை கூட எடுத்துக்கோங்க, அவங்க எங்கேயுமே ஃபைட் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஏதாச்சும் இடத்துல அவங்க ஃபைட் பண்ணிடலாமே பயங்கரமா அவங்க டிஃபீட் ஆயிடுவாங்க. அவங்க ஒன்லி டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள் பிளாக் பந்தர் சக்தி கிடைச்ச உடனே ஃபைட்னா சூப்பரா பண்றாங்க. அதுவும் நேமோருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஃபைட் பண்றாங்க. ஸோ அங்கதான் இந்த படத்தோட மிகப்பெரிய கான்செப்ட் இருக்குது. பிகாஸ் அந்த ஹெர்ப் இருக்குல்ல, அவங்களுக்கு பவர் ஒன்று தான் கொடுக்கும். எப்படி சண்டை போகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்காது, பவர் ஒன்றி தான் ஹெல்ப் கொடுக்கும். அந்த சண்டை போற வித்தை எல்லாமே அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பயிற்சி செஞ்சு தான் வரும். பட் அப்படிங்கிற விஷயமே இங்கே கிடையாது. அவங்க அந்த ஹெர்ப் சாப்பிட்ட உடனே முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு பவர் கிடைச்சிச்சு, பிளாக் பந்தர் மாதிரியே அவங்களால ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வேலை அது ரொம்ப ரொம்பவே மோசமா தான் இருந்துச்சு, ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. அதுவும் அவங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் அளவே நேமோரை டிஃபீட் பண்ணுறாங்க, ரொம்ப ஜஸ்டிஃபைடாவே இல்லை. ரைட், என்னமோ நேமோரை டிஃபீட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க நேமரை கொண்டு இருக்க மாட்டாங்க. பிகாஸ் சிவில் வார்ல எப்படி நம்ம பிளாக் பந்தர் ஜீமோவை கொல்லாம விட்டுருப்பாரோ அதே மாதிரி இங்க வெஞ்சன்ஸை நம்ம ஷூரி உள்ளே வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு எனக்கு. சிவில் வாருக்கும் ஒரு கால் பேக் வச்ச மாதிரி இருந்துச்சு, சாட் போஸ்மனுக்கும் ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட அட்லாண்டியன்ஸ் டாரிகன்ஸும் நம்ம வகாண்டானும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஸோ அதோட இந்த படம் முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இன்னொரு பக்கம் நம்ம ரீ ரிவியூ மறுபடியும் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அவங்களோட கதை இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிட்டு தான் போகுது அயனாட் சீரீஸில். ஸோ இந்த பிளாக் பந்தரோட ஒரு சீக்குவலாக தான் இந்த அயனாட் சீரீஸ் இருக்க போதான். ஸோ அதனால் பிளாக் பந்தரில் வந்து நிறைய விஷயங்கள் அதில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒக்கோய்க்கு தனியாக ஒரு சூட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒக்கோயோட தனி சீரீஸில் அதை காமிக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு இது ஒரு பில்டப் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கடைசியாக நம்ம ஷூரி நம்ம டிச்சாலாவோட ரோப்ஸனை எரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எஸ் நம்ம டிச்சாலாவோட துணினாரு. ஸோ அந்த மிச்ச மீதினா எரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நாக்கியாவோட அந்த இடத்துல. ஸோ அப்போ டிச்சாலாவை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோவை போட்டிருப்பாங்க. எஸ் நம்ம பிளாக் பந்தர் எப்படி எப்படி தான் எம்சியூக்குள்ள காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிபியூட் வீடியோ வந்திருக்கும். அகேன் அதுவுமே ரொம்ப ரொம்ப எமோஷன் டச்சாக இருக்கும். ஸோ அதோடய இந்த படம் ஃபுல்லாகவே முடியும். ரைட், எமோஷனாக முடிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் எமோஷனாகவே முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஃபைட் சீனில் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பட் மற்றபடி இந்த எண்டிங் தரமான எண்டிங் தான். எமோஷன் வழி இந்த அளவுக்கு எந்த எண்டிங்குமே இல்லை ஃபேஸ் ஃபோரில். ரைட், அதுக்கேற்ற மாதிரி இந்த எமோஷன் வேல்யூ அப்படியே கண்டினியூ பண்ணி போகிற மாதிரி தான் போஸ்ட் கட் சீனை காமிச்சிருக்காங்க. எஸ் போஸ்ட் கட் சீனில் நம்ம நாக்கியம் அவங்களுக்கும் டிச்சராகவும் பிறந்த குழந்தையை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த குழந்தை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஸ்னாப்புக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கும். ஸோ அதுவும் ஒரு பையன் வேற. ஸ்னாப்புக்கு முன்னாடி, அதாவது நம்ம டிச்சலாக மறைஞ்ச போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த குழந்தை பிறந்திருக்கணும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு இந்த பையனுக்கு ஒரு 6 வயசு 7 வயசு ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம நாக்கியா டிச்சலாவோட அந்த சாவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி, ஃபியூனருக்கு வரல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு படத்தில் அவங்க என்ன காரணம் சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு, அங்கே என்னால் வர முடியல அவ்வளோ சோகத்தை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த போஸ்ட் கட்சியில் தான் உண்மையை சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, சீக்ரெட்டாகவே இவங்க ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, சீக்கிரட்டாகவே ஒரு பையனையுமே வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம டிச்சலாவுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய அரசனுக்கு பையனாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா அடுத்த கிங்காக நீங்கள் தானே மாற போகிறீங்க. ஸோ அந்த ப்ரெஷர் என் பையனுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிச்சலை யோசிச்சு இந்த விஷயத்தையே அப்படியே சீக்கிரட்டாக வச்சிருந்திருக்காரு. அதனால் அந்த பையனுக்குமே அந்த ப்ரெஷர் இல்லாமல் தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சமயத்தில் தான் அவரும் இறந்தும் போயிருக்காரு. ஸோ இவர் இறந்து போனதால அந்த ஃபியூனலுக்கு வந்தாங்கன்னா நாக்கியம் கண்டிப்பாக அந்த பையனோட தான் வந்தாகணும். ஸோ பையனோட வந்தால் அஃப்கோர்ஸ் டிச்சலாவுக்கு ஒரு வாரிஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலே மறுபடியும் ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது டிச்சலாவோட கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நாக்கியா அந்த ஃபியூனலுக்கே வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஜஸ்டிஃபிகேஷனோட செம்ம எமோஷனாக காமிச்சிருப்பாங்க. அது அதை விட ரொம்ப ரொம்ப எமோஷனல் விஷயம் என்ன தெரியுமா, அந்த பையனோட பேரும் டிச்சலா தான். ஸோ அதை பற்றி நம்ம ஷூரி சந்தோஷப்படுறாங்க.
அதோடய இந்த போஸ்ட் கிரெடிட் முடியுது, இந்த படமும் ஃபுல்லாக முடியுது. ரைட், இதுவரை என்னதான் நம்ம மார்வல் சொல்ல வரங்கன்னு கேட்டீங்கன்னா, வெல், நம்ம டிச்சலா இன்னும் மார்வல் கூட சாவல. எஸ், இப்போதைக்கு இருந்த டிச்சலா இறந்து போயிட்டாரு, பட் புதுசா இன்னொரு டிச்சலா அந்த டிச்சலோட பையனா வந்திருக்காரு. வெல, இதை இன்னும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்ம சாட் பஸ்மன் இறந்தப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சாட் பஸ்மனை ரீப்ளேஸ் பண்ணுங்க, ரீகாஸ்ட் பண்ணுங்க பிளாக் பேந்தரை, புதுசா ஒரு ஆக்டரை கொண்டு வாங்க, சாட் பஸ்மனுக்கு லெகசி அந்த கண்டினியூட்டி அது எல்லாத்தையுமே சூப்பரா காமிக்கிற மாதிரி ஒரு ஆக்டரை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் மார்வலுக்கு அதுக்கு மனசே வரல, பிளாக் பேந்தரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு மனசே வரல, நிறைய ஃபேன்ஸுக்கும் வரல. சோ அதனால அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நம்ம பிளாக் பேந்தரை ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது, டிச்சலாவை ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது. பட் அப்படி இருந்தாலுமே டிச்சலாவுக்கும் நிறைய ஸ்டோரி சொல்லி தான் ஆகணும், அதனால நம்ம வேற ஒரு கேரக்டர் கொண்டு வரலாம், வேற ஒரு டிச்சலாவை கொண்டு வந்து அவரை வச்சு சொல்லி சொல்லலாம், பிளாக் பேந்தரை நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. சோ அதனாலதான் பிளாக் பேந்தரோட பையனா இந்த டிச்சலாவை கூட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பிளாக் பேந்தர் டிச்சலாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இவர் தான் எம்சியூக்குள்ள, அதே நேரத்தில் இவர் டிச்சலோட பையனும். சோ அதனால யாராலையுமே இதை மறுக்க முடியாது. ஓகேடா, இது ஒரு நல்ல சாய்ஸ் தான், பிளாக் பேந்தரோட பையனே பிளாக் பேந்தரா மாதிரி தான் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம மார் ரொம்பவே யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. சோ அதுக்கு இதை மாதிரி இதுக்கப்புறம் டிச்சலோட ஸ்டோரி இல்லாமே இந்த டிச்சலோட வாரி சொல்லியா தான் கண்டினியூ ஆக போகுது. எஸ், இந்த பையனை வச்சுதான் அடுத்த டிச்சலாவை புஷ் பண்ண போறாங்க. ஆஃப் கோர்ஸ் மார்வல் நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, டிச்சலாவோட இந்த கேரக்டர் காமிக்கலாம், இந்த கேரக்டரோட டிச்சலாவை சண்டை போட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. சோ அந்த பிளான் இல்லாமே இப்போதைக்கு இந்த பையனுக்கு அப்ளை ஆக போகுது. எப்படி இருந்தாலுமே இந்த பையனும் கொஞ்ச நாள பெரிய ஆளா வளரதான் போறோம். சோ அந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் டிச்சலோட கதையை எங்க விட்டாங்களோ அதுல இருந்தே அப்படி இந்த டிச்சலோட கதையை ஆரம்பிச்சு என்னென்ன பண்ணாங்கன்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே காமிப்பாங்க. சோ அதுதான் இப்போதைக்கு மார்வலோட ஒரு சூப்பரான மாஸ்டர் பிளான். வெல், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தான் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரமே இந்த பிளாக் பேந்தருமே பெருசா வளரதான் போறாரு, அதாவது என் கேம்ல வந்த மாதிரி ஒரு டைம் ஜம்ப் நடக்க தான் போகுது. சோ அதனால சீக்கவாஸ்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய டைம் ஜம்ப் நம்ம எதிர்பார்க்கலாம். என் கேம்ல 5 வருஷம் டைம் ஜம்ப் நடந்திருக்கும், சீக்கவாஸ்ல ஒரு 10 வருஷம் டைம் ஜம்ப் பண்ணிட்டு இந்த பையனும் பெரிய ஆளாயிட்டா இவனுமே பிளாக் பேந்தரா ஆக போறான் அப்படிங்கிற மாதிரி இந்த டீச்சரோட கதையை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போற கூட வாய்ப்புகள் இருக்கு. ரைட், ஆக மொத்தம் இதுக்கப்புறம் எம்சியில மறுபடியும் ஒரு மிகப்பெரிய டைம் ஜம்ப் நடக்க தான் போகுது, அதுல டவுட்டே கிடையாது. பட் அது நடக்கிற வரைக்கும் நம்ம ஷூரி தான் பிளாக் பேந்தரா இருக்க போறாங்க, அவங்க தான் வக்காண்டாவோட ரூலரா இருப்பாங்கன்னு கிடையாது, பட் பிளாக் பேந்தரா அவங்க தான் இருக்க போறாங்க, அந்த மேண்டில அவங்க தான் வச்சிருக்க போறாங்க. சீக்கவாஸ்லயுமே பிளாக் பேந்தரா வரப்போது நம்ம ஷூரி தான், அவஞ்சர்ஸ்லயுமே அவங்க தான் வரப்போறாங்க. ரைட், அதோட இந்த படத்துல இருக்க அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் முடிஞ்சிருச்சு, அதோட ஃபுல் லீடப்பும் முடிஞ்சிருச்சு. வெல், டெக்னிக்கலா இன்னொரு போஸ்ட் கிரெடிட்ல இருக்க வேண்டியது, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் மார்வல் வர எல்லா படத்துலயுமே இப்போதைக்கு 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் குறையாம இருக்கும், பிகாஸ் அந்த அளவுக்கு அதிகமான ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்கனால அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லயுமே 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் வச்சுட்டு 2 விதமான ப்ராஜெக்ட் ப்ரோமோட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த படத்துலயுமே 2 விதமான ப்ராஜெக்ட் ப்ரோமோட் பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிச்சு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க, பிகாஸ் இந்த போஸ்ட் கிரெடிட் இருக்குல்ல, இதை டிச்சலாவோட அந்த ஸ்டோரியை ப்ரோமோட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அந்த எமோஷனை இன்னுமே ஏத்துற மாதிரி இருந்துச்சு. சோ அதனால இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் அழகா வச்சலாம். பட் இன்னொரு போஸ்ட் கிரெடிட்ஸ் வித்தியாசமான வேற ஒரு ப்ராஜெக்ட்டை ப்ரோமோட் பண்ற மாதிரி இருந்துச்சு. எஸ், அதுக்கும் டிச்சலாவுக்கும் பெருசா சம்மந்தமே கிடையாது, ஃபுல்லா மார்க்கெட்டிங்காக தான் நம்ம மார்வல் அதை பண்ணாங்க. சோ அது மார்வலுக்கே பிடிக்காம போயிடுச்சான், எஸ் மார்க்கெட்டிங்காகவே இந்த எமோஷனை வச்சு நம்ம விளையாட வேணாம், இந்த படமே செம எமோஷனா இருந்திருக்கு, சோ அந்த எமோஷனான விஷயத்துல நம்ம மார்க்கெட்டிங் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த கடைசி போஸ்ட் கிரெடிட்ஸ் தூக்கிட்டாங்களாம். சோ அப்படிப்பட்ட போஸ்ட் கிரெடிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம டாக்டர் டூமோட என்ட்ரி தான். இந்த படத்துல வைபிரியன் எடுத்தனா ஒரு டீம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல, சோ அந்த டீம் அனுப்பினதே நம்ம டாக்டர் டூம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் எல்லாம் காமிக்க வேண்டியது, அதுக்காக டாக்டர் டூமுக்கு ஷூட்னா பண்ணி அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் எடுத்து முடிச்சிட்டாங்களாம். பட் அப்படி இருக்கும்போது 2 மாசம் முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மார்வல் யோசிச்சு மார்க்கெட்டிங் பண்ண வேணாம் இந்த படத்தை ஃபுல்லா எமோஷனா விடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் இந்த படத்துல இருந்து தூக்கிட்டாங்களாம். வேற அதை வச்சு பார்க்கும்போது டெக்னிக்கலா இந்த படத்துல நம்ம டாக்டர் ரொம்ப வர வேண்டியதுதான், போஸ்ட் கிரெடிட்ஸ்ல அந்த ஒரு விஷயமே இப்போதைக்கு மாறி இருக்கு. பட் எனிவேஸ், இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் இருந்ததே எனக்கு நீங்க போதும், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான போஸ்ட் கிரெடிட்ஸ் தான் இது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமே சொல்லிதான் ஆகணும், அது என்னன்னா இந்த படம் பெருசா மத்த எம்சி ப்ராஜெக்டோட கனெக்ட் ஆகல, மேபி ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதும் போது நம்ம ரயன் குக்லர் அந்த மாதிரி எழுதிருக்கலாம், பட் இப்போதைக்கு சாட் பஸ்மனுக்கு ட்ரிபியூட் கொடுக்குங்கனால அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையத்தையுமே கட் பண்ணிட்டாரு. எஸ், மத்த மூவிஸ்க்கு ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட் பண்ணிட்டாரு. சோ அதனால இது எம்சியூக்குள்ளே வேற ஒரு இடத்துல நடக்குதுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எம்சில எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு, அது எல்லாத்தையுமே நிறைய படத்துல ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இருக்காங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் எதை பத்தியுமே பேசிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்லயாச்சு டாக்டர் டூம் காமிச்சிருந்தாங்கன்னா அது எம்சியோட ஒரு கனெக்ஷனா இருக்கும், பட் அதுமே எமோஷன் உடைக்கும் சொல்லிட்டு அதையுமே தூக்கிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான், பிகாஸ் மார்வல் இதே இது ஒரு மார்வல் படம் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணல, இது ஒரு சாட் பஸ்மனோட லெகசி பிளாக் பேந்தர் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை கரெக்டா இந்த படம் சூப்பராகவே பண்ணிடுச்சு. ரைட், இந்த படத்துல விட்ட ஸ்டோரி எல்லாமே ஐநாட் சீரிஸ் அதுக்கப்புறம் ஒகே சீரிஸ்ல கண்டினியூ ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல வேலும் வந்திருப்பாங்க, எஸ் வேலண்டினா வந்திருப்பாங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப சப்போஸா இருந்துச்சு. ஏன்னா அடுத்து வர போற தண்டர் போல்ஸ் மூவிக்கு அவங்க தான் லீடராகவே இருக்க போறாங்க, கிட்டத்தட்ட நிக் ஃபியூரி மாதிரி ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காங்க. சோ அதனால பிளாக் பேந்தருக்கும் தண்டர் போல்ஸுக்கும் கூட கனெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர பெருசா எந்த விதமான மார்வல் கனெக்ஷனுமே இல்லை இந்த படத்துல. ஓகே, நீங்க நினைக்கீங்க இந்த மூவியை பத்தி கிளம்பணும், சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.